கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமா எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சில கலைஞர்களை தான் தாங்கி பிடிக்கும், மீண்டும் மீண்டும் அடையாளப்படுத்தி கொண்டே இருக்கும். அதுக்கு காரணம் அந்த படைப்பாளிகளோட தனித்தன்மையாக இருக்கலாம், சினிமாவை அவர்கள் நேசிக்கும் விதமாகவும் இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு கலைஞரை தான் இன்றைக்கி நம்ம என் சினிமா நிகழ்ச்சியில் சந்திக்க போகிறோம். வணக்கம் சார். உங்களை எல்லாருக்கும் ரொம்ப தெரியும், ரொம்ப நல்ல பரிச்சயம், ரொம்ப பிடிச்ச ஒரு நபர் நீங்கள் சினிமாவை பொறுத்த வரைக்கும். ஆனால் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். நான் நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி சில பேர் சினிமாவை ரொம்ப நேசிப்பாங்க. இந்த நேசிப்பை பற்றி பேசும்போது உங்களுடைய லேட்டஸ்ட் படம் கடந்த ஆண்டு டிசம்பர் நீங்கள் ரஜினி சாரோட பர்த்டேயை முன்னிறுத்தி உங்கள் பேரையே மாற்றிக்கிட்டு ஒரு படத்தை கொடுத்தீங்க, 12-12-1950. அந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இந்த பேரையே மாற்றிக்கிட்டு கொடுக்கணும், அந்த அளவு ஒரு வாஞ்சை எப்படி சார், என்ன அதோட பேக்ரவுண்ட்லையும் அதை பற்றியும் எங்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்களேன். எனக்கு நான் வந்து ரஜினி சாரோட ஃபேன்ன்றது நிறைய பேருக்கு தெரியும், எல்லாருக்குமே. நான் சினிமாவில் வரத்துக்கு முன்னாடி இருந்தே வந்து நான் சொல்லியிருக்கேன், 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு கதை ஒன்று, ஒரு லைன், இது என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு சின்ன ஒரு இன்சிடெண்ட். ஸோ அதை வச்சு நான் ஒரு லைனாக வந்து பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா வந்து அதை அப்படியே விட்டாச்சு, அதுக்கப்புறம் பண்ணலை, அதை பற்றி நான் திருப்பி யோசிக்கல. அப்புறம் திடீர்னு இப்போ வந்து அந்த படத்தை பண்ணலான்ட்டு, அது வந்து ஒரு கபாலி படத்தோட ரிலேட்டடாக இருக்கும். அந்த கேரக்டர் வந்து கபாலி செல்வான்னு, அந்த ஒரு கெட்டப்பில் ஜெயிலில் இருக்கிற ஒரு கேரக்டர். ஸோ அதுக்காக தான் வந்து நான் கபாலி செல்வான்ற அந்த படத்தோட என்னுடைய கேரக்டரோட நேமே நான் அந்த படத்துக்கு, என்னோடய பேராகவும் நான் மாற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறமா எங்கள் அம்மாவுக்கு வந்து ரொம்ப நான் நடித்த படத்துலேயே ரொம்ப பிடிச்ச படமாக இருந்தது. இயக்குனராக ஒரு நடிகராக செல்வா சார்னா எல்லாருக்குமே தெரியும். அவங்களுடைய முதல் படம் வந்து கஸ்தூரி ராஜா அவர்களுடைய இயக்கத்தில் 1991 நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அது ஒரு ஹிட் படம். அப்புறம் நீங்கள் ஒரு அப்புறம் நிறைய ஹிட்ஸ் கொடுத்துருக்கீங்க. அப்புறம் ஒரு டிரெக்டராகவும் நீங்கள், உங்களுடைய முதல் படம் ஹிட் படம் தான். பட் ஆனால் வந்து ரொம்ப ஸ்பேஸ்ட் அவுட்டாக இருக்குது உங்களுடைய படங்களுடைய எண்ணிக்கை. இப்போ வந்து ஒரு ஒரு ஹிட் வந்துட்டாலே அதுக்கப்புறம் அவங்களுடைய படங்கள் வந்து அப்படியே வந்து குவிஞ்சிரும், அந்த மாதிரிலாம் பார்த்து நாங்கள் பழக்கப்பட்டிருக்கோம். நீங்கள் வந்து ரொம்ப கான்ஷியஸாக அந்த நம்பர் எண்ணிக்கைகளை வந்து நீங்கள் குறைச்சிக்கிட்டீங்களா? இல்லை இல்லை. அதுக்கு என்ன காரணம்? எனக்கு ஆக்சுவலாக வந்து ஒரு லாங் கேப் எனக்கு. நான் கோல்மால் பண்ண பிறகு அந்த படம் முடிஞ்சவொடனே 1998 ரிலீஸ் ஆச்சு படம். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு கிட்டத்தட்ட 14 இயர்ஸ் கழித்து தான் அடுத்த படம் நான் நடிக்கிறேன். ஸோ அதில் நடுவில் வந்து நிறைய தடவை படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கதையெல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் இது பண்ணுவோம், கிட்டத்தட்ட பூஜை லெவலுக்கெல்லாம் போகும். பட் அந்த படங்கள்லாம் கொஞ்சம் நின்று இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் டைவர்ஷன்ஸ் லைஃப்பில், வேறு பிஸ்னஸ் அந்த மாதிரி விஷயத்தில் அப்படியே போனதுனால. அதுக்கப்புறமா ஈவன் ஆஃப்டர் 13 இயர்ஸ் கூட நானாக வரதாகவே இல்லை. திடீர்னு ஒரு நாள் ஒரு டைரக்டர் மிஷ்கின் சார் ஃபோன் பண்ணார். ஸோ ஃபோன் பண்ணி வர சொல்லி, ஆஃபீஸ் வர சொல்லி, ஸோ அப்போ பேசினது சரி அந்த படம் பண்ணலான்னு. அது கொஞ்சம் ஆன்டி, ஐ மீன் ஒரு வில்லன் கேரக்டர், அந்த யுத்தம் செய்யலை. அப்புறம் திருப்பி அந்த படத்தை பண்ணேன். ஸோ அதனால தான் திருப்பி ரீஎன்ட்ரி. ஸோ இந்த கேப் தான் வந்து எனக்கு, நான் ஒரு 25 வருஷம் ஆயிருக்கும் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்து, 26 இயர்ஸ். பட் நான் பண்ணியிருக்கிற படம் 25 மூவிஸ் தான் இருக்கும். ஏன்னா அந்த நடுவில் 13 இயர்ஸ் கேப்னால நிறைய நடிகர்கள் வந்து ரொம்ப ஆசைப்படுற ஏங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைச்சது. கலைஞர் ஐயா அவர்களுடைய டயலாக் பேசி நடிக்கிற அந்த வாய்ப்பு, அமிர்தம் சார் இயக்குன அந்த படம், மதுரை மீனாட்சி படம், அந்த படத்தை பற்றியும் வசன வரிகள் பேசினதை பற்றியும் கொஞ்சம் எங்களுக்காக. நிறைய பேருக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு தான் எனக்கு அது. ஸோ ரெண்டாவது அது மட்டும் இல்லாமல் எனக்கு கலைஞருடைய திரைக்கதை வசனத்தில் தொடர்ந்து 2 படம் பண்ணேன், மதுரை மீனாட்சி அண்டு புதிய பராசக்தி. இந்த 2 படமும் பண்ண பிறகு 3வது படம் வந்து குணாநிதி அமிர்தம் சார் சன்னு அந்த படம் 3வது படம் பண்ணார். ஸோ அப்போ வேறு யாரோ ஆர்டிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போது அது ஏன் வந்து செல்வாவை போடலன்னு தலைவர் கேட்டதாக எனக்கு ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் சைடில் சொன்னாங்க. அது உண்மையாக இருந்திருந்தால் நான் ஹேட்ரிக் படம் பண்ணியிருந்திருப்பேன். பண்ண அந்த திருப்தி உங்களுக்கு அந்த கேட்டதுலேயே வந்து தலைவர் கேட்டதே பெரிய விஷயம். இட்ஸ் ரியலி நைஸ். ஸோ ரெண்டாவது எனக்கு, நான் ஃபஸ்ட்டு அவரை பார்த்தது வந்து இதுதாண்டா போலீஸ் படம், 1989 நினைக்கிறேன், 1989. ஸோ அப்போ வந்து அவர் ஃபஸ்ட் டைம் வந்து சுப்ரகீத் தியேட்டரில் பார்க்குறீங்க. ஸோ அப்போ என்னென்னா, அந்த படம் பார்க்குறதுக்காக தலைவர் வந்திருந்தார். அப்போது இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அண்ணனை, இவர் தான் டாக்டர் ராஜசேகர், இவர் தான் இந்த படத்தில் ஹீரோ நடிச்சிருக்காருன்னு. ஆ ஓகே. அப்போ அப்பாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. உடனே இவர் தலைவர் தெரியுமே, டிசி வரதராஜன் நல்லா தெரியுமே அப்படின்றாரு. ஸோ அப்பா வந்து டெப்டி கமிஷனராக வந்து 1988 நம்ம ரிட்டையர் ஆகிறாரு. ஆனால் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு பல வருஷம் வந்து தலைவர் வந்து ஆக்சுவலாக பதவியில் இல்லை. பட் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி அவரை பார்த்த அந்த ஒரு ஞாபகம், ஸோ அந்த ஒரு அவரோட ஞாபக சக்தின்றது அன்றைக்கி நான் பிரமிச்சு போனேன். ஸோ அது பார்க்கும்போது,
ஸோ அதுக்கப்புறமா அவர் கூட நான் பழகும்போது ஒவ்வொரு விஷயமே ஒரு சின்ன சின்ன விஷயம் எதையுமே மறக்க மாட்டார். அவருடைய 78வது பிறந்தநாள், அப்போ வந்து அவருக்கு ஒரு பொக்கே ஒன்று கொடுத்தேன். அதில் ஃபுல்லாக ஒரு 78 பேனா வச்சு ஒரு பொக்கே பண்ணி அவருக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன். அவர் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். அவர் அப்போ கூட வந்து என்கிட்ட நிறைய அதை பற்றி பேசலை. அப்போ நிறைய பேர் க்ரௌடெல்லாம் இருந்தாங்க, நிறைய மினிஸ்டர்ஸ் எல்லாம் இருந்தாங்க. ஆனால் பார்த்துட்டு சிரிச்சுட்டு வாங்கிட்டார். அதுக்கப்புறமா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அப்போது அண்ணனை பார்த்துருக்காரு. அங்கே பார்த்துட்டு அண்ணங்கிட்ட, செல்வா வந்தான், 78 பேனா கொடுத்தான் எனக்கு என் பிறந்த நாளைக்கு, தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக அவர் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக ஒரு ஃபங்க்ஷனில் பேசும்போது வரதராஜன் என்னுடைய குடும்ப நண்பர், எங்கள் அப்பாவை அவர் சொல்லியிருக்காரு. அண்ணனுக்கு ஆக்சுவலாக மெடிக்கல் சீட்டு, ஸோ இதெல்லாம் வாங்கி கொடுத்தது தலைவர் தான். ஸோ அதனால் எங்களுக்கு ஆக்சுவலாக ஒரு எங்கள் ஒரு ஒன் ஆஃப் த ஃபேமிலி மெம்பர். சச் லவ்லி மெமரிஸ் நீங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. சார், இப்போ இயக்குனர் செல்வா கிட்ட கொஞ்சம் பேசலாம். இப்போ ஆக்சுவலாக வந்து காமெடி படங்கள் வருது, ஹிட் ஆகுது. இப்போ வந்து ஜனங்கள் ரசிகர்கள் கூட அந்த படத்தோட ஜானர் பற்றிலாம் கூட சொல்கிறாங்க, இது பிளாக் காமெடி, இது இந்த மாதிரி அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் உங்களுடைய படம் கோல்மால் ரிலீஸ் ஆனப்போ அதுதான் முன்னோடின்னு நினைக்கிறேன் இல்லையா, அந்த பிளாக் காமெடி டைப்ஸில் அந்த ஜானரில் தெரியல. எனக்கு இப்போ ரீசன்ட் டைம்ஸில் எனக்கு கோல்மாலை பற்றி நிறைய பேர் சொல்லும்போது அதுதான் சொல்லியிருக்காங்க என்கிட்ட. எனக்கு நீங்கள் சொல்லும்போது எனக்கும் ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் எனக்கு வந்து சார், அந்த பிளாக் காமெடின்றது நீங்கள் தான் வந்து அந்த கோல்மால் படம் தான் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சு பார்த்த பிளாக் காமெடி அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொன்னாங்க. ஸோ நான் அதுக்கப்புறம் யோசித்து பார்த்து தெரியல, பட் ஒருவேளை இருந்திருக்கலாம், எனக்கே தெரியாமல் இருக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த படத்தை இயக்கணும் அப்படிங்கிற அந்த கதையை சூஸ் பண்ணதாகட்டும், இல்லை ஒரு இயக்குனர் ஆகணுங்கிற ஒரு தீர்மானத்தை எடுத்ததாக இருக்கட்டும், அதை பற்றி சொல்லலை. ஆக்சுவலாக எனக்கு மார்க்கெட் போயிடுச்சு, யாரும் கூப்பிடல நடிக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி சீரியஸாகவே அப்போ நடந்த விஷயந்தான் அது. ஸோ அப்போ வந்து சரி, வேறு வழி இல்லாமல் நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அப்போது சரி, ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ணோம், அது என்ன மாதிரி படம் அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு வாட்டி நானல் படம் பார்த்தேன். ஸோ நானல் படம் அது டோட்டலாக ஒரு சீரியஸ் மூவி. பட் அதில் என்னென்னா, ஒரு வீட்டுக்குள்ளே அந்த மூணு பேர் வருவாங்க, ஒரு டெரரிஸ்ட்டாக கொலகாரங்களோ யாரோ வருவாங்க. பட் அது சீரியஸ் கைண்ட் ஆஃப் மூவி, நான் அதையே வந்து காமெடியாக பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மூணு டெரரிஸ்ட்டு ஒரு வீட்டுக்குள்ளே வராங்க, அங்கே வந்து ஒரு லவ் இதுக்காக வந்திருக்காங்க. அவங்க டெரரிஸ்ட் வேஷத்தில் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வராங்க அப்படின்ற மாதிரி வச்சு நான் அந்த நாட் எனக்கு அங்கேருந்து தான் கிடச்சிது. ஸோ அதுக்கப்புறமா அது டோட்டலாக அது நானலுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இருக்காது. அந்த அந்த ஒரு நாட்டோட ஆரம்பித்த கதை தான் அது. எனக்கு கோல்மால் வந்து அப்போது அந்த அளவுக்கு போகலை, பட் ஓரளவுக்கு ஒரு ஒரு டீசன்ட் மூவின்னு அப்போ ஒரு பேர் கிடைச்சது. பட் அதுக்கப்புறமா நல்ல ரீச். உங்களோட கெரியரில் நீங்கள் நினச்ச இடத்த நீங்கள் அடைஞ்சிருக்கீங்க இல்லை, அப்படி இல்லைன்னா அதுக்கு என்ன ரீசன், இல்லை அப்படி இருக்குன்னா அதுக்கு என்ன ரீசன், நீங்கள் ஒரு அனலைஸ் பண்ணியிருப்பீங்க? எனக்கு இந்த சினிமாவில் நான் வந்து பெரிய லெவலுக்கு வராததுக்கு ஒரே காரணம் நான் தான். நான் அந்தளவுக்கு ஒரு சீரியஸாக எடுத்துக்கல சினிமாவை. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு கிடைக்காததுனாலையோ என்னமோ தெரியல, எனக்கு அதோடைய மதிப்பு எனக்கு அந்தளவுக்கு தெரியல அந்த பீரியடில். நான் உண்மையிலேயே வந்து நான் அதுக்கப்புறமா யோசிச்சுருக்கேன். எனக்கு இந்த 13 இயர்ஸ் கேப்பில் நான் யோசிச்சுருக்கேன், ஒரு நல்ல ஃபீல்டு, ஒரு நல்ல லெவலுக்கு நம்ம வந்திருக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து நான் அந்த அளவுக்கு வந்து ஐ டென்ட் டேக் கேர் ஆஃப் மை செல்ஃப். ஆனால் கரெக்ட் டைமுக்கு போயிடுவேன் அந்த அந்த ஒரு விஷயத்தில். எதுலேயுமே வந்து அந்த ப்ரொடியூசர்ஸ்க்கு யாருக்கும் வந்து எந்த ஒரு சின்ன லாஸ் கூட வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். ஆனால் என்ன நான் வந்து தயார்படுத்திக்கல. ஓகே. ஸோ அந்த ஒரு நான் அப்போ வந்து ரொம்ப ஒன்றும் ஃபைட்டு இதெல்லாம் பெருசாக நான் கற்றுக்கல. நிறைய பேர் சொன்னாங்க இது கற்றுக்கணும், அது பண்ணணும், டான்ஸ் டான்ஸ் இருக்கிறதுலே வேர்ஸ்ட் டான்ஸர் இந்த இண்டஸ்ட்ரி நான் தான், அது எல்லாருக்குமே தெரியும். பாக்யராஜ் சார், பாக்யராஜ் சார் நிறைய படத்தில் நல்லா ஆடி இருக்காரு. பட் அவரோட எனக்கு அந்த சாங்னாவே ஸ்டில் யூ ஹேவ் சோ many ஹிட் சாங்ஸ். அது எனக்கு தெரியல, மல்லிகை முட்டு சாங் எல்லாம் வந்து அவ்வளோ நல்லா ஆடி இருக்கீங்கன்னு சொல்லும்போது எனக்கெல்லாம் வந்து ஐயோ இவங்க ஏமாந்து போயிட்டாங்க அப்படின்னு தோணும். அந்த மாதிரி ஒரு சீரியஸ்னஸ் இல்லாமலே ஒரு அளவுக்கு வந்துட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறமா என்னமோ தெரியல நான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். அது எனக்கு எல்லா இதுலேயுமே இருக்குது. நான் எப்பவுமே ஃபஸ்ட்டு ஒரு கிரிக்கெட்டர் ஆகணும்னு நினச்சேன். ஸோ அது ஆகலை. நான் ஒரு அண்டர் 15 இதுக்கு விளையாடினேன். ஸோ அதுக்கப்புறமா அதுலேயும் வந்து சரியாகலை. ஸோ ஹீரோவாக பெருசாக ஒன்றும் பண்ணலை. வேறு எந்த ஒரு அதுக்கு நடுவில் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு படித்தேன், 2 தடவை ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் அதுவும் விட்டாச்சு. ஸோ எங்கள் அப்பா சொல்லுவார்,
நீ எல்லாத்தையுமே வந்து அறக்கணர் ரொம்ப நல்லா தான்றடா அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறமா யோசித்து பார்த்தேன், கரெக்டாக இருக்குது லைஃப்பில் எல்லாத்துலேயுமே பார்த்தா அந்த அறக்கணர் தாண்டியிருக்கேன், ஆனால் வந்து எதுலேயுமே வந்து ஃபுல்லாக போகலை, அது என்னுடைய கேரக்டர்னு நினைக்கிறேன். ஒரு பிரேக்குக்கு அப்புறம் உங்களுக்கு நடந்த அந்த ரீஎன்ட்ரி மிஷ்கின் சார் படத்தில் நீங்கள் வந்து என்ட்ரு ஆனீங்க, அதுக்கப்புறம் முகமூடி படத்தில் கூட ஒரு ஒரு பாசிட்டிவ் ரோல் பண்ணீங்க, திருப்பி சிவப்பு படத்தில் ஒரு நெகட்டிவ் ரோல் கூட பண்ணியிருக்கீங்க இல்லையா. ஸோ அப்போ வந்து நீங்கள் சினிமா எப்படி சார் பார்த்தீங்க? ஒரு லாங் பிரேக் ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறத வச்சு அந்த லாங் பிரேக்குக்கு அப்புறமா ஒரு மிஷ்கின் சார் கூப்பிட்டு, இந்த படம் ஒரு வில்லன், இந்த படம் நீங்கள் பண்ணீங்கன்னா எல்லா லேடிஸ் எல்லாம் ரொம்ப கேவலமாக திட்டுவாங்க அப்படின்னு அவர் சொன்னார். சொல்லி கதை சொன்னார். சொன்ன பிறகு வேண்டாம், நான் உடனே யோசித்தேன், சார் நான் ஹீரோவாகவே இருந்து அப்படியே போயிருந்தேன் சார், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இதில் என்னென்னா அதெல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நானும் என் ஒய்ஃபும் பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ ஏதோ சினிமா அது இதுன்னு வரும்போது இவரோட பேச்சு வந்தது, நான் அந்த படத்தை பண்ணலன்னு சொல்லிட்டேன் அப்படின்னும் போது என் ஒய்ஃப் வந்து ஷீ ஸ்டார்டட் இது, ஏன் நீங்கள் மிஷ்கின் படம் பண்ணியே ஆகணும் அப்படி இப்படின்னு சொன்னோன்னா, ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம் போல இருக்கு, மிஸ் பண்ணிட்டோமே, நம்ம இல்லைன்னு சொல்லிட்டோமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனே அங்கேருந்து எனக்கு யார் இந்த லிங்க் பண்ணாரோ வடிவேலுன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஃபோன் பண்ணி, சார் டைரக்டர் வேறு யாராவது ஃபிக்ஸ் பண்ணாரா? ஆனால் இல்லை சார், இன்னும் இது பண்ணிட்டு சொன்னேன், சார் நான் பண்ணுறேன் சார், நான் ஊர்லேருந்து வந்தவொடனே பார்க்குறேன் டைரக்டர் அப்படின்னு. ஸோ அப்படி ஆரம்பிச்சது தான் அந்த. அண்ணா பற்றி சொல்லுங்கள் சார், அவருடைய எண்ணம் எழுத்துக்கள் வந்து ஆழமாக அழுத்தமாக இருக்கும் தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும். அவருடைய படங்களில் வந்து வேறு மொழியிலேருந்து வந்தால் கூட அது இந்த மொழி படமாகவே ரசிகர்கள் ஏற்றுக்கிட்ட அளவுக்கு அவருக்கு ஒரு பேர் இருக்குது. அவரோட அந்த ஃபிலிம் கேரியர் உங்களோட ஃபிலிம் கேரியரை எந்த அளவுக்கு எஃபெக்ட் பண்ணியிருந்தது? எனக்கு வாய்ப்பு வந்ததும் அவர்னால தான். இன்னொன்று, எனக்கு சரியாக வாய்ப்பு வராததுக்கு ஒரு காரணமும் அவர் தான். ஏன்னா வந்து நான் அவரோட இதுதாண்டா போலீஸோட டிஸ்ட்ரிபியூட்டர் இவர் சாந்தி ஃபிலிம்ஸ் ஷேகர்னு, அவர் தான் வந்து அன்பாலய பிரபாகரன்ட்ட இந்த மாதிரி ராஜசேகர் தம்பி. ஸோ நீங்கள் அவரை படத்தில் போடலான்னு ஃபஸ்ட்டு எனக்கு ஆஃபர் வந்தது வைகாசி பிறந்தாச்சு. ஸோ அந்த படம் வந்து நான் பண்ணும்போது அண்ணனோட படம் ஒன்று, அப்போது ஆம்பளைன்னு ஒரு படம், கிரீடம்னு இப்போ இவர் அஜித் சார் பண்ணியிருந்தார், அந்த படத்தோட ஒரிஜினல் வெர்ஷன் அப்போ மலையாளம் கிரீடம்லேருந்து அப்போ அண்ணன் பண்ணியிருந்தார். அந்த படம் வந்து கொஞ்ச நாளில் ரிலீஸ் ஆகணுன்றது, அப்போ நான் தான் டப்பிங் டயலாக்ஸ் அண்ட் லிரிக்ஸ் அந்த படத்துக்கு எழுதிட்டு இருந்தேன். சரி, அந்த படம் ரிலீஸ் இருந்ததுனால வந்து நான் அப்போ படம் பண்ணலை, இல்லை வைகாசி பிறந்தாச்சு பண்ணலை சார்ன்னு சொல்லிட்டேன். சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அடுத்த படம் நீங்கள் இருந்தால் சொல்லுங்கள் சார், நான் கண்டிப்பாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். கரெக்டாக அதுக்கு அடுத்த படம் ஆத்தாவன் கோயிலே அவரே அன்பாலே பரபாக்கன் சார் கூப்பிட்டு அந்த படம் பண்ணேன். ஆனால் என்னென்னா நான் படம் பண்ண போகிறேன்றது அண்ணங்கிட்ட சொன்ன உடனே அவர் ஃபஸ்ட்டு வந்து, நீ ஏன் வந்து படமாக பண்ணனா அப்புறம் தெலுங்குல ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இதுவாகும், ஸோ நீ அதனால் டப்பிங் ரைட்ஸ் வாங்கிடு, ஸோ நீ எந்த படத்தில் பண்ணுறியோ அந்த படத்தோட டப்பிங் ரைட்ஸ் வாங்கிடணும். அவர் ஒரு நல்ல விஷயமா தான் சொன்னார். நான் அதில் வந்து அப்பத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தேன். ஸோ எந்த படம் பண்ணாலும் எனக்கு டப்பிங் ரைட்ஸ் கொடுத்துடணும். ஸோ அது ஆக்சுவலாக வந்து அந்த டப்பிங் ரைட்ஸ்னால ஒன்றும் இல்லை, எனக்கு டப்பிங் ரைட்ஸ் யாருமே டப் பண்ண போடுறது கிடையாது, ஆனாலும் இவன் ஏன் இதை கேட்குறான், இவனுக்கு எதுக்கு நம்ம டப்பிங் ரைட்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் பல ப்ரொடியூசர்ஸ் இன்டிமிடேட்டிங்காக ஃபீல். ஸோ அந்த மாதிரி நான் பல படங்கள் மிஸ் பண்ணியிருக்கேன். அவர் நல்லதுக்காக தான் சொன்னார், பட் அது வேறு மாதிரி ஆயிடுச்சு. பட் நான் அதை பற்றி ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல. ஆனால் எனக்கு அப்படியே ஆப்போசிட் கேரக்டர் அண்ணன், அவர் வந்து ஃபைட்டர் டு த கோர், அவர் விடவே மாட்டார். அவர் நான் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணுவேன் சார், இல்லைன்னா அப்படியே அவர் எதையாக இருந்தாலும் விட மாட்டார். பட் அவர் இப்பையும் வந்து அவர் படம்னு நடித்தா அதுக்கு ஹி கிவ்ஸ் இஸ் 100%. ஸோ எப்பவுமே வந்து அவர் வந்து நம்மளுக்கு அடுத்த இது நான்லாம் வந்து கொஞ்சம் டக்குன்னு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா உடனே ஐ கெட் டிஜெக்டட் அப்படியே ஒரு மாதிரி இதுவாகிடுவேன். பட் அவருக்கு அந்த மாதிரி இல்லை, எப்பயும் அந்த ஈஸ் அ ஃபைட்டர். உங்கள் படங்கள் பார்த்து அவர் என்ன சொல்லுவார், அவருக்கு பிடிச்ச படம்? அவர் கோல்மால் வந்து பயங்கரமாக ரசித்தார், அண்ட் 12-12-1950 பார்த்தாரு. ஸோ அந்த படமும் பிடிச்சிருந்தது. பட் அவருக்கு ஹி லைக் கோல்மால் எல்லாம். நீங்கள் ஸ்டார்ட் பண்ண அந்த 1991 இருந்து இப்போ நிறைய சேஞ்சஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் தியேட்டர் எக்ஸிபிஷன் ஆகட்டும், ஒரு படத்தை கதை சொல்கிற விதமாக இருக்கட்டும், இல்லை ஸ்க்ரீன் பிளேயாக இருக்கட்டும், இல்லை டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் ஆகட்டும், அதோடு நீங்கள் எப்படி சார் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிறீங்க? அந்த மாற்றங்களில் எதெல்லாம் நல்லதுன்னு நினைக்கிறீங்க, எதெல்லாம் தேவையில்லை, பழைய மாதிரி இருந்தாலே பெட்டராக இருக்கும் அப்படின்னு என்னெல்லாம் நினைக்கிறீங்க? முந்தியெல்லாம் வந்து எனக்கு ஒரு எப்பயாவது ஒரு பண்டிகை அப்போ ஒரு 5-6 படம் ரிலீஸ் ஆகும், 4 படம் ரிலீஸ் ஆகும். மற்றபடி ஒரு ஒரு 2 மாதத்துக்கு பண்டிகை இல்லாத நேரத்தில் ரிலீஸ் ஆகுதுன்னா ஒரு 2 மாதத்துக்கு ஒரு ரிலீஸ் ஆகும்.
இப்போது ஆக்சுவலாக நம்பர் ஆஃப் ரிலீஸஸ் வந்து பார்த்தா ரொம்ப ஒரு வாரத்துக்கு 7-8 படம்னு இருக்குது. பட் எனக்கு உண்மையிலே நான் சத்தியமாக சொல்கிறேன், இது யாராவது தப்பாக நினச்சாங்கன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. பட் உண்மையிலே என்னால் படத்தை எல்லாம் இப்போ ரசிக்கவே முடியல. எனக்கு நான் அந்த பீரியடில் ரசித்த மாதிரி படங்கள் எந்த நான் டெய்லி போவேன் சினிமாவுக்கு. எனக்கு அப்போது இருந்த மாதிரி, எனக்கு அப்போ ரசித்த மாதிரி என்னால் இப்போ படங்களை ரசிக்க முடியல. நான் வந்து யோசிச்சும் பார்த்துருக்கேன், ஒருவேளை நம்மளுக்கு வயசாகிடுச்சு, ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு ரசிப்புத்தன்மை அப்படின்றது இல்லையா என்ன ஏதுன்னு யோசிச்சு பார்த்துருக்கேன். ஆனால் நிறைய பேர் கேட்டால் எல்லாருமே வந்து சொல்கிறாங்க, இல்லை உண்மையிலேயே அந்த பீரியடில் நம்ம பார்த்த படங்கள் மாதிரி இப்போ இல்லை. தமிழ் சினிமாவில் உங்களை எப்படிப்பட்ட ஒரு படைப்பாளியாக ரசிகர்கள் பார்க்கணும் இல்லை ஞாபகம் வச்சுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எப்படி அவங்க பார்க்கணுன்றதை விட எப்படி அவங்க பார்க்கக்கூடாதுன்றது ஒன்று வேணால் நான் சொல்லலாம். ரொம்ப மட்டமான படம் நான் பண்ணிடவே கூடாது அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் லைஃப்பில். ஸோ அது வந்து எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தது, பண்ணியிருந்திருப்பேன் ரொம்ப மட்டமான படங்கள். சில வாட்டிலாம் வந்து கிட்டத்தட்ட ஷூட்டிங் போகிற லெவலுக்கெல்லாம் போயிருந்திருப்பேன், ஆனால் இது என்னன்னு தெரியல அந்த மாதிரி படங்கள் அவாய்ட் ஆகிடுச்சு. ஸோ அதில் வந்து நான் அவ்வளோ சிக்கலை. ஸோ இப்படியே ஏதோ இது வரைக்கும் பண்ண படங்களில் யாரும் வந்து என்னை ரொம்ப கேவலமாக திட்டினது கிடையாது, அந்த ஒரு இது மட்டும் இருந்து மெயின்டைன் பண்ணிட்டா போதும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ரசிகர்கள் வந்து தியேட்டருக்கு வர்றது குறைஞ்சிருச்சு நிறைய விஷயம் நிறைய காரணங்களால். அதில் ஏதாவது ஒரு மாற்றம் கொண்டு வரணும்னா இதை பண்ணலாம்ப்பா அப்படின்னு உங்களுடைய கருத்து எதுவாக இருக்கும்? அந்த தமிழ் ராக்கர்ஸ் அழிச்சா சரியாக வந்துடும், அவ்வளோதான், வேற எதுவுமே பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் த மெயின் ரீசன். எனக்கு ஒன்றுமே கிடையாது தமிழ் ராக்கர்ஸ், என்ன எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா நான் அப்படி ஒன்றும் பெருசாக படங்கள் பண்ண போகிறது கிடையாது. நான் பாட்டுக்கு ஏதோ ஒரு படத்தில் நடிச்சுட்டு போக போகிறேன். ஸோ சில பேர் அந்த தமிழ் ராக்கர்ஸ் பேசுகிறதுக்கே வந்து பயப்படுறாங்க. ஓகே, ஏன்னா அவங்க படங்களை இது பண்ணுவாங்க, மறுநாளே வந்துடுவான்னு. ஸோ அவங்களெல்லாம் கண்டிப்பாக ஒழிச்சா தான் இந்த இண்டஸ்ட்ரி. பைரசி அவங்க நிறுத்தப்பட்டாலே வந்து எல்லாமே சரியாயிடும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கருத்து. உங்களோட ஃப்யூச்சர் எண்டவர்ஸ்லாம் நீங்கள் நினச்ச மாதிரி ரொம்ப சிறப்பாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நாங்கள் சொல்கிறோம். உங்களை இன்னும் நிறைய படங்களில் பார்க்கணும், நீங்கள் நிறைய படங்கள் டைரக்ட் பண்ணணும்னு தமிழ் ரசிகர்கள் சார்பில் நாங்கள் ஆசைப்பட்றோம். வி லுக் ஃபார்வர்ட் டு தட். தேங்க்யூ ஸோ மச் சார்.